இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டல்யன் அவர்களின் விஜய மகாதேவி, பாகம் 1, அத்தியாயம் 32, பூ பஞ்சனை லிங்கம். சோழர்கள் ஒற்றனும் விஜயனின் பரம வைரியுமான ஆதிமாலியன் சிவகோகர்ண சுவாமியால் விரட்டப்பட்ட பிறகு அந்த பிராந்தியத்தில் தலை காட்ட மாட்டான் என்று எண்ணியிருந்த திரிலோக சுந்தரிக்கு அவன் திரும்பவும் கலிங்கத்தில் நடமாடியதன்றி தன்னை சிறைப்படுத்தும் துணிவையும் அடைந்திருந்ததை பற்றி எண்ணி அதன் விளைவாக வியப்பு மிஞ்சியிருந்ததென்றால் அவன் வெளியிட்ட கோரிக்கை வியப்பின் எல்லையையும் தாண்டி பேரதிர்ச்சியை தந்தது கலிங்கமன்னன் மகளுக்கு. அதனால் ஏற்பட்ட உணர்ச்சிகளால் அவள் ஆதிமாலியன் காட்டிய பஞ்சனையில் உட்காரவும் இல்லை, உடனடியாக பதில் சொல்லவும் இல்லை, மௌனமாகவே நின்றிருந்தாள் நீண்ட நேரம். ஆதிமாலியன் அரசகுமாரியின் அதிர்ச்சியையும் கவனித்தான், அதனால் விளைந்த அவள் மௌன நிலையையும் கவனித்தான். ஆகவே சொன்னான், அரசகுமாரி, மௌனம் எதையும் சாதிக்காது. நீங்கள் என் கோரிக்கைக்கு இணங்குவதை தவிர வேறு வழியில்லை. நீங்கள் செய்யும் இந்த சிறு உதவி உங்களையும் காப்பாற்றும், சிங்களத்து கிட்டியையும் காப்பாற்றும். சிங்கள மன்னனான விஜயபாகுவின் பழைய பெயரான கிட்டி என்பதை அலட்சியமாக சொல்லி விஜயன் தனக்கு ஒரு பொருட்டல்ல என்பதை ஆதிமாலியன் பேசியதாலும், விஜயன் பிழைக்க அவனது கோரிக்கைக்கு இணங்குவதே வழி என்பதை அவன் சுட்டி காட்டியதாலும் கலிங்கராஜகுமாரி சிறிது சினமுற்றாலும் அதை வெளிக்கு காட்டி கொண்டால் இல்லை. மெல்ல நடந்து 2 அடி தூரத்தில் இருந்த பஞ்சனையில் உட்கார்ந்து ஆதிமாலியனை ஏறெடுத்து நோக்கி, ஆதிமல்லா, உன் கோரிக்கை என்ன, திரும்பவும் சொல் என்று கேட்டாள். ஆதிமல்லன் என்ற ஆதிமாலியனின் முரட்டுக்கட்டு மீசை மெல்ல அசைந்தது. அவன் கடின இதழ்களில் கடுமை புன்முறுவல் ஒன்றும் தோன்றியது. அத்துடன் பேச துவங்கி, கலிங்க மன்னன் மகளே, நீங்கள் இப்படி மீண்டும் மீண்டும் கேள்வியை கேட்பதாலோ நேரத்தை கடத்துவதாலோ நடக்கக்கூடிய வேலை ஏதும் இல்லை. உங்களை இங்கு வரவழைத்த அதே நேரத்தில் விஜயனையும் அவன் தம்பியையும் கவனிக்கவும் ஆட்களை அனுப்பியிருக்கிறேன் என்று பேசியவன் திடீரென்று அரசகுமாரியின் வதனத்தில் தோன்றிய திகிலை கண்டு மெல்ல நகைத்தான். அரசகுமாரி, அஞ்ச வேண்டாம். உங்கள் காதலனுக்கும் அவன் தம்பிக்கும் எந்தவித தீங்கும் நேரிடக்கூடாதென்று என் வீரர்களுக்கு திட்டமான உத்தரவு பிறப்பித்திருக்கிறேன் என்றும் சொன்னான் நகைப்பு குரலிலும் பிரதிபலிக்க. விரோதி முன்பு அச்சத்தை காட்டியதற்காக உள்ளூர வருந்திய அரசகுமாரி நொடி நேரத்தில் சுயநிலையை அடைந்து, ஆதிமல்லா, நீ எந்த பஞ்சமா பாதகத்துக்கும் அஞ்ச மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். தவிர சிங்கள இளவலும் கொஞ்சத்தில் உங்களிடம் சிக்க மாட்டார் என்பதும் எனக்கு தெரியும். ஆகவே அதை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம். உன் கோரிக்கை அநீதியானது. இந்த கலிங்க நாடு சிங்களம் இரண்டுக்கும் பாதகம் விளைவிக்க வல்லது. அதற்கு நான் ஒப்புவேன் என்றும் நீ நினைத்தது விசித்திரம் என்றாள். ஆதிமாலியன் சற்று திரும்பி கலிங்கராஜகுமாரியை நோக்கி கொண்டு நின்றான். அவன் உள்ளத்தில் சினம் கொந்தளித்ததால் அவன் ராட்சச விழிகளாலும் ஒளி வீசியது பயங்கரமாக. உள்ளெழுந்த சினத்தை அடக்கிக் கொண்டு, அரசகுமாரி, நீங்கள் செய்யத்தகாத எதையும் நான் கேட்கவும் இல்லை. சிங்கள மன்னனை எந்த சிம்மபுர அரண்மனைக்கு அழைத்து செல்ல நீங்கள் சிவகோகர்ண சுவாமியிடம் ஒப்புக்கொண்டீர்களோ அதே சிம்மபுர அரண்மனைக்கு என்னை அழைத்து கொண்டு போகும்படி கேட்கிறேன். நானும் சிங்களத்தவன். ஒரு சிங்களத்தானுக்கு சிம்மபுர அரண்மனை ரகசியம் தெரியலாம் என்றால் இன்னொரு சிங்களத்தானுக்கு ஏன் தெரியக்கூடாது? உங்கள் நாட்டு ரகசியம் விஜயனால் இன்னொரு நாட்டுக்கு போகலாம் என்றால் அது என்னால் போனால் என்ன என்று வினவியதுடன் இல்லாமல், அரசகுமாரி, உங்கள் பதில் என்ன? விஜயன் போக வேண்டிய இடத்துக்கு அவனுக்கு பதில் என்னை அழைத்து செல்ல ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? விஜயன் விதி, உங்கள் விதி, கலிங்கத்தின் தலைவிதி எல்லாம் உங்கள் பதிலை பொறுத்திருக்கிறது என்று சிறிது உக்கிரமொழித்த குரலிலும் வினவினான் ஆதிமாலியன். பஞ்சனையில் உட்கார்ந்திருந்த பைங்கிலியின் முகத்திலும் சிறிது சினம் துளிர்த்தது. சிங்கள மன்னர் உன்னை துரத்தி வரமாட்டார் என்ற துணிவில் பேசுகிறாய் ஆதிமல்லா என்றாள். அவனை ஏறெடுத்து சுட்டு விடுவது போல் பார்க்கவும் செய்தாள். ஆதிமாலியன் முகத்தில் போலி துயரத்தை படரவிட்டு கொண்டு, அரசகுமாரி, முன்பே சொன்னேன், சிங்கள சகோதரர்களை கவனிக்க எனது ஆட்கள் போயிருக்கிறார்கள் என்று. தவிர நீங்கள் வந்திருக்கும் இடமும் விஜயனுக்கு தெரியாது. பாவம், என் ஆட்களிடமிருந்து ஒருவேளை தப்பினால் உங்களை தேடி வேறு இடத்துக்கு போவான். அதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறேன். இப்படியே இரவு முழுவதும் பேசிக்கொண்டே காலத்தை கடத்துவது உங்களுக்கும் உசிதமல்ல, எனக்கும் பயனில்லை. உடனடியாக வருகிறீர்களா என்னை சிம்மபுர அரண்மனைக்கு அழைத்து செல்ல, இல்லையா என்று திட்டமாக கேட்கவும் செய்தான். அரசகுமாரி மீண்டும் தலை நிமிர்ந்து, சிம்மபுர அரண்மனைக்கா என்று வியப்புடன் வினவினாள். ஆம், ஆதிமல்லன் குரலில் வெறுப்பு இருந்தது. மீண்டும் அவள் வார்த்தையை வளர்த்துகிறாள் என்ற நினைப்பாள். அரசகுமாரி அவன் முகத்தில் விளைந்த வெறுப்பை கவனிக்கவே செய்தாலும் கவனிக்காதது போலவே, சிம்மபுரத்துக்கு சென்று அரண்மனை எங்கிருக்கிறது என்று கேட்டால் யாரும் சொல்வார்களே, இதற்காக என்னையே இங்கு கொண்டு வந்தா என்று வினவினாள். ஆதிமல்லன் முகம் கடுகடுத்தது. தடித்த உதடுகள் சிறிது தடம் மாறியதால் மிக விகார நிலையை அடைந்தன.
அதுவரை கடைபிடித்த மரியாதையை கைவிட்ட ஆதிமல்லன், பெண்ணே உன் சாமர்த்தியத்தை என்னிடம் காட்டாதே. அரண்மனைக்கு வழி கேட்கவில்லை உன்னை. அதற்குள் அழைத்து செல்ல உன்னை வரவழைத்தேன். அதுவும் என்றான் சற்று நிறுத்தி. அதுவுமா? அரசகுமாரி கேட்டால் அச்சத்துடன். கண்ணாடி அறைக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஆதிமல்லன் கண்கள் அவளை உற்று நோக்கின. திக் பிரம்மை அடைந்தால் அரசகுமாரி. என்ன, கண்ணாடி அறைக்குள்ளா என்றும் வினவினாள். ஆம் என்றான் ஆதிமல்லன். அது அத்தனை எளிதல்ல என்றாள் அரசகுமாரி. தெரியும் எனக்கு, அதனால்தான் உன்னை கொணர்ந்தேன் என்றான் ஆதிமல்லன். நான் உன்னை அழைத்து செல்ல மறுத்தாள் என்று வினவினாள் அரசகுமாரி. விளைவு விபரீதமாயிருக்கும் என்று கடுமையாக சொன்னான் ஆதிமல்லன். என்ன செய்வாய், என்னை கொன்று விடுவாயா என்று ஏளனமாக கேட்டாள் அரசகுமாரி. மாட்டேன் என்றான் ஆதிமல்லன். வேறு என்ன செய்வாய் என்று கேட்டாள் அரசகுமாரி. ஆதிமல்லன் உடனடியாக பதில் சொல்லவில்லை. சிறிது சிந்தித்தான். அவள் முன்பு அப்படியும் இப்படியும் நடந்தான் இருமுறை. அரசகுமாரி, பெண்கள் உயிர் போவதற்கு அஞ்ச வேண்டியதில்லை. உயிரை விட மேன்மையானதும் இழக்க முடியாததுமான ஒன்று அவர்களிடம் இருக்கிறது என்று மெல்ல சுட்டி காட்டினான் ஆதிமல்லன். அவன் சொன்னது அரசகுமாரிக்கு நன்றாக புரிந்துவிட்டதால் அவள் உள்ளூர நடுங்கினாள். அத்தனை கயவனா நீ என்று அச்சத்தை மறைத்து சினத்தை காட்டி கேட்கவும் செய்தாள். ஆதிமல்லன் முகத்தில் வெற்றியின் அறிகுறி தெரிந்தது. அரசகுமாரி மெல்ல அவள் உறுதியிலிருந்து நழுவுவதை உணர்ந்ததால் உள்ளூர உவகை கொண்டாலும் அதை வெளிக்காட்டவில்லை அவன். சரி அரசகுமாரி, இன்னும் இரண்டே நாழிகைகளில் நாம் கிளம்புகிறோம். அதுவரை இந்த பஞ்சனையில் பஞ்சவர்ண கிளியாக சிறகு விரித்து படுக்கலாம். உன்னை யாரும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று கூறி வெளியேறினான் ஆதிமல்லன். அவன் சென்றதும் கதவை சாத்தி தாளிட்ட அரசகுமாரி பஞ்சனையில் தொப்பென விழுந்தாள். மனம் தத்தளித்த நிலையில் பஞ்சனையும் உள்ளனையாகும் என்பதை படுத்த சில வினாடிகளில் புரிந்து கொண்ட அரசகுமாரி மீண்டும் எழுந்து உட்கார்ந்து முகத்தை இரு கைகளிலும் புதைத்து கொண்டாள். இப்படி ஒரு நாழிகை ஓடியது. தான் லாங்குனியாவின் பாலத்திலிருந்து புறப்பட்டு ஒரு ஜாமம் ஆகிவிட்டதை புரிந்து கொண்டதால் விஜயன் என்ன ஆனானோ என்று நினைத்து ஏங்கினாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் அந்த அறைக்கதவு தட்டப்பட்டது. யார் அது என்று கேட்டாள் அரசகுமாரி. தங்களை யாரோ பார்க்க வேண்டுமாம் என்றான் கதவை தட்டிய வீரன் ஒருவன். ஆதிமல்லனை பார்க்க சொல் என்றாள் அரசகுமாரி. அவர் அனுமதி பெற்றுதான் வந்திருக்கிறார் என்றான் வீரன். பெயர் என்ன என்றாள் அரசகுமாரி. சொல்ல முடியவில்லை என்றான் வீரன். ஏன் என்றால் அரசகுமாரி. மௌன விரதமாய் இருக்கலாம் என்றான் வீரன். என்ன உளறுகிறாய் என்று கடுமையாக கேட்டாள் அரசகுமாரி. உளரவில்லை, வந்திருக்கும் துறவி பேச மறுக்கிறார் என்றான் வீரன். அரசகுமாரி மேற்கொண்டு ஏதும் பேசாமல் கதவை திறந்தாள். காவலனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த ஒரு கிழத்துறவி கண்களை அவள் மீது ஓடவிட்டு தோளில் மாட்டியிருந்த தனது நீண்ட காவி பையிலிருந்து லிங்கம் போலிருந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்து அரசகுமாரி கைகளை நீட்ட சைகை செய்தார். நீட்டி அவள் கைகளில் உதிரி பூக்களை நிரம்ப போட்டு பூசை செய்யும்படி சைகை காட்டினார். லிங்கத்துக்கு கட்ட ஒரு பட்டு துணியையும் லிங்கத்தின் பக்கத்தில் வைத்துவிட்டு சென்றார். அறைக்கதவு மூடப்பட்டது. அறைக்குள்ளே அரசகுமாரியின் மனநிலை சொல்ல தகாததாய் இருந்தது. அவள் கையில் இருந்த உதிரி பூக்கள் சொன்ன கதை நம்ப தகாததாய் இருந்தது. கீழே இருந்த லிங்க கூழாங்கல்லால் அறை ஒளியில் பளபளத்தது. அது ஸ்படிகலிங்கம் என்பதை உணர்ந்த அரசகுமாரி வேறு உலகத்துக்கு போய்கொண்டிருந்தாள். அவள் தலை சுழன்றது. பஞ்சனையை நோக்கி நகர்ந்து அதில் விழுந்தாள்.